வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட் இங்கிலீஷ் டி20 பிளஸ் கென்ட் சரே கடையில் நடக்கப்போது அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போறோம். கென்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க, டேபிள்ல டாப்ல இருந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சரே பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல இருந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சரே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ், நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு பண்றாங்க அப்படின்னு விஷயத்த சொல்லிக்கிறேன். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது கேண்டபரியில தான் இந்த மேட்ச் நடக்க போது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக்கு, அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லாம் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கு. அவங்க வந்து எக்கனாமியாக வீசியிருக்காங்க. இம்ரான் கையும் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் ஹால் கூட எடுத்திருக்காரு. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த பிச்சில் கொடுக்கலாம் அப்படின்னு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். சரையை பொறுத்த வரைக்கும் ஆப்போனண்ட்டுக்கு நிறைய ரன்ஸை விட்டு கொடுத்துட்டாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 200+ ரொம்ப சாதாரணமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. 15 ஓவர் மேட்ச்னா கூட அவங்க ரன்ஸ் நிறைய விட்டு கொடுத்தாங்க. அவங்க பவுலர்ஸ் யூனிட்டு சூப்பராக இருந்துட்டு இருக்கு. எப்படி தான் அப்படி போகுது அப்படின்ட்டு தெரில. பவுலர் வந்து கண்ட்ரோல் ஆஃபீஸ்லையா என்ன ரீசன் அப்படின்றது தெரில, இல்லை பிச் வந்து பேட்டிங் பிச் அமைஞ்சுதா, இருந்தாலும் ஆப்போனன்ட் சைடு இவங்களும் அடிச்சிருக்கணும் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்ற விஷயத்த பார்க்குறாங்க. ஏன்னா சாம் கரன், டாம் கரன், இம்ரான் தகிர் அப்படின்ற மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க, வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ். அவங்க பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் பார்க்குறோம். கென்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க, எல்லா மேட்ச்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, டேபிள்லேயும் செகண்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. சரையை பொறுத்த வரைக்கும் 14 மெம்பர் ஸ்குவாட் இந்த மேட்ச்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கென்ட்டை பொறுத்த வரைக்கும் 13 மெம்பர் ஸ்குவாட் அப்படின் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரையில் வில் ஜாக்ஸ், ஆரோன் ஃபின்ச், சாம் கரன் அப்படின் மாதிரி டாப் ஆர்டர் இருக்க போது. இந்த சாம் கரன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மேபி செகண்ட் ரவுண்ட் ஸ்டேஜ் கூட இறக்கலாம், மார்க் ஸ்டோன்மன் கொஞ்சம் முன்னாடி கூட இறக்கலாம், இனிஷியல் விக்கெட் விளர பட்சத்துன்னு அதை சொல்கிறேன். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா சாம் கரன் ஒன் டவுன் ஸ்டேஜ் தான் இறங்குவார் அப்படின்னு பார்க்கலாம். சில ஓவர்ஸும் வீசுறாரு, அதனால பெரிய அட்வான்டேஜ், ஒரு நல்ல விஷயம், ஒரு கேப்டன் அப்படின்ற மாதிரி போடலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸ்டோன்மேனை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் விழாமே இருந்தது அப்படின்னா அவரை ட்ராப் பண்ணிட்டு ஒல்லி போக்கு முன்னாடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்க்கணும். ஏன்னா டவுன் த ஆர்டர் தான் மார்க் ஸ்டோன் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதையும் சொல்லிக்கிறேன். பென் ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பிளேயர் தான், டெஸ்டின் இந்தியன் இங்கிலாந்து கிரிக்கெட்டில் விளையாண்டுருக்காரு, அந்தளவுக்கு ஒரு பிளேயர். ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப லேட்டாக இறக்குறாங்க, அதே நேரத்தில் அவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு தான் பார்க்குறோம். ரிக்கி கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ், கண்டினியூவாக சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் கொடுப்பாங்களா இல்லை ட்ராப் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. கோனர் மேக்கர் பொறுத்த வரைக்கும் ஓடிடியில் சூப்பரான கிரிக்கெட் விளையாண்டாரு, இப்போ ரீசெண்டாக இன்ஜுரி அப்படின்னால வெளியில் இருந்தார். ப்ராபப்ளி அவர் வந்து உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிக்கி கிளார்க்கு பதிலாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜோர்டான் கிளார்க் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம், பேட்டிங்கில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணால் டீம் பவுலிங்கில் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஜோர்டான் கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பேர் பேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேப்டன் அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சில நேரத்தில் டெத்தோ ஒரு வீசினால ஒரு ஆப்ஷனாக நம்ம வேணால் கன்சிடர் பண்ணலாம். கேரத் பேட்டி பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்டார்ட் சூப்பராக கொடுத்துரு, அதுக்கப்புறம் விக்கெட் லெஸ்ஸாக இருந்துட்டு இருக்காரு. இம்ரான் தகிர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் விக்கெட் இல்லை, மற்ற எல்லா மேட்ச்லையும் விக்கெட் எடுத்திருக்காரு, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிச்சு ஓரளவுக்கு ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கென்ட்டை பொறுத்த வரைக்கும் டேனியல் பெல்ட் ரொம்ப சில ஓவர்ஸும் வீசுறாரு, அதே நேரத்தில் ஓப்பனிங் இறங்குறாரு, நல்ல சாய்ஸாக நம்ம பார்க்கலாம். ஜாக் ரோலி ஒருவோட ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹெய்னாக்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இங்கிலீஷ் கிரிக்கெட் அப்படின்ற அளவுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் பண்ணியிருக்காரு. போன சீசன் அதுக்கு மொதல் சீசன் எல்லாமே நல்லா விளையாண்டுருக்காரு. இந்த சீசன்லையும் பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்தார் இன்ஜுரிக்கு அப்புறம், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்ததுலேருந்து சுமாரான பர்ஃபார்மன்ஸ், எந்த மேட்ச்லையும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. மேபி இந்த மேட்சாக இருக்குமா, ஏன்னா சரையை பொறுத்த வரைக்கும் நிறைய ரன்ஸை லீக் பண்ணுறாங்க, டாப் ஆர்டர் வந்து நல்லா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மேட்ச் நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. அலெக்ஸ் பிளேக்கை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற சான்ஸஸ் சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய சிக்ஸ் அடித்த ஒரு பட்டியலில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு நபியோட அப்படின்ற விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஓலிவர் ராபின்சன் பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து முன்னாடியே இறக்குனாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இறக்குறாங்க, ஏன்னா அவங்களோட முக்கியமான பிளேஸ்லாம் மேலே இருக்கிறதுனால லேட்டாக இறங்குறாரு. ப்ராபப்ளி அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு சாய்ஸாக வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹார்டு சுல்ஜான் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும், பொதுவாகவே ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். கிளேசன் பொறுத்த வரைக்கும் சுமாரான பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துட்ருக்காரு, அவரோட எபிலிட்டிக்கு பவுல் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சீசனுக்கு. இம்ரான் கையும் பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார், நல்லா விளையாண்டுட்டு இருந்தார், இடையில இன்ஜுரி அப்படின்னு வெளியில் போனார், மறுபடியும் இன்ஜுரி ஃப்ரீயாகி உள்ளே வந்திருக்காரு, கண்டிப்பாக அந்த மேட்ச் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பிச்சில் ஃபஸ்ட் மேட்ச்லேயே 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு, இந்த பிச்சு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு, இவருக்கு ஃபேவர், இந்த பிச்சிலே ப்ராக்டிஸும் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. மார்ட் மில்னேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் டெபியூ பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஆடம் மில்னே விளையாட மாட்டார் அப்படின்றதுனால. மிச்சல் கிளேடன் இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து மார்க்கஸ் ஓரியாடன் போகிறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது. மார்க்கஸ் ஓரியாடன் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் பெரிய பவுலர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, ஆனால் பேட்ஸ்மேன், செம பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு பேட்ஸ்மேன். ப்ராபப்ளி ஜாக் ரோலி அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் ஒன் டவுன் இந்த ஸ்டேஜில் கூட இறங்கலாம், ஏன்னா வந்து ராபின்சன் பொறுத்த வரைக்கும் சுமாரான ஃபார்மில் இருக்கார், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் சூப்பராக கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ், நபி இல்லாததுக்கு இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம்.
கிளேடன் பொறுத்த வரைக்கும் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் அந்த சீசன்ல சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இது வரைக்கும் ஒரு விக்கெட் எடுக்கல அப்படின்னு விஷயத்த சொல்லிக்கிறேன். சேஃப் கேப்டன் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபின்ச், சாம் கரன், டேனியல் பென்ட்ரோமோட், ஹைனாக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கலாம். அவரோட ரேஞ்சுக்கு இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இருந்தாலும் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ எந்த டைமில் ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம், பிச் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். சாம் கரன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருக்கார், அவங்க கண்டிஷன் அவருக்கு நல்லா தெரியும், நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேனியல் பெல்ட்ரோமோட பொறுத்த வரைக்கும் சில ஓவர்ஸும் வீசுறாரு அப்படின்னா நல்ல சேஃப் கேப்டன் நம்ம பார்க்கலாம். ஹைனாக்கோ பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாம் பில்லிங்ஸு நிறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவரோட பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ஒரு காரணம் அவர் வந்து கேப்டனாக போட்டோம், அவர் வந்து அடித்தார் அப்படின்ற விஷயத்தில் நம்ம பெரிய வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். ஜாக் ரோலியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் இறங்குறாரு, இவரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்கல, ஒரு 20%+ தான் எடுத்திருக்காங்க. நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிச்சை பொறுத்தவரை, ஏன்னா சரே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய ரன்ஸை விட்டு கொடுக்குறாங்க, அது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. இது எல்லாமே பழைய ஸ்டேட்டு தான், அதை நம்ம உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒல்லிபோ பொறுத்த வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, ஒன் டவுன் ஸ்டேஜ், செகண்ட் டவுன் ஸ்டேஜ் அப்படி இறங்கினாலும் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக இருக்க மாட்டார். ஸோ ஏன்னா பென் ஃபோக்ஸ் தான் விக்கெட் கீப்பராக இருப்பார், ஒல்லிபோ விக்கெட் கீப்பராக இருந்தாலும் ஆனால் பேட்டிங் அப்படின்ற வகையில் கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ஒரு வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக யோசிக்கலாம். இனிஷியல் விக்கெட் அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ், ஃபின்ச்சு இவங்கெல்லாம் சுமாராக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒல்லிபோ பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தா கேப்டன் சாய்ஸ் நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். 11 போகலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒல்லி போப் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ராபின்சன் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எடுத்துருக்கவும் செய்கிறாங்க, இடத்துல 50%+ எடுத்திருக்காங்க. பென் ஃபோக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எடுக்கல, காரணம் ரொம்ப லேட்டாக இறங்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம், அது மட்டும் இல்லை பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய பேர் எடுப்பாங்க, அந்த இதுவும் பார்க்க வேண்டியது இருக்குது. பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 பேட்ஸ்மேன்ஸ் எடுத்திருக்கேன், ஹைனாக்கு, அலெக்ஸ் பிளேக்கு. பில்லிங்ஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு பில்லிங்ஸ் வேணாம், ஜாக் ரோலி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துங்க, பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக எடுத்திருக்காங்க, அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பர்சன்டேஜ் எடுக்கலை, ஆனால் கண்டிப்பாக கேப்டன்சி பண்ணுறாரு, அதனால் மேட்சுக்கு இருப்பார், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா 15% தான் எடுத்திருக்காங்க. ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் மோசமாக தான் இருந்துட்டுருக்கு. ஸோ அவரோட பாயிண்ட்ஸை பார்த்தாவே தெரியும், ஒரு 2-3 மேட்ச் மட்டும்தான் நல்லா விளையாண்டுருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் விளையாண்டுருக்காரு. அவரோட லெவலுக்கு விளையாடல, ஏன்னா ஒரு 20-22 பாயிண்ட்ஸ் எல்லாம் அவரோட லெவல் கிடையாது. கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், 2020 வந்து நல்ல சாம்பியன் பிளேயர். ஐபிஎல் இந்த மாதிரி இதுலலாம் அவ்வளோ அதிகமாக விளையாடலாம், நம்ம சப்கான்ஷியன் பிச்சில் விளையாட முடியல அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்டிஷனில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர், வேர்ல்ட் கப்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர், அவ்வளோ ஒரு ரேஞ்சுக்கு விளையாடல அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம டீமில் எடுத்துக்கலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு நான் யோசிக்கல. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கேப்டனாக போட்டுக்கலாம், நிறைய பேர் கேப்டனாக போடவும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவரோட பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுல. அது மட்டும் இல்லை, இவங்களோட டீமோட ஹையஸ்ட் ஸ்கோரராக இருந்துட்டுருக்கிறத சொல்லிக்கிறேன். ஆல்ரவுண்டர் சைடு ட்ரம்வோர்டு, ஜாக், ஜோர்டன் கிளார்க் அண்டு சாம் கரன் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கேன். சாம் கரனை நான் கேப்டனாக போட்டிருக்கேன், ட்ரம்போர்டை பொறுத்த வரைக்கும் வைஸ் கேப்டன் சாய்ஸாக சூஸ் பண்ணியிருக்கேன். வில்ஜியான், இம்ரான் கையம் அண்டு இம்ரான் தஹீர் அப்படின்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மீக்கர் இருப்பார், ஸோ அவரோட சாய்ஸ் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கரத் பேட்டி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். மார்ட் மில்னேஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக நம்ம பார்க்கலாம். பட் 2020 பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸ் நடந்ததில் பெருசாக விக்கெட் டேக்கராக இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து மார்ட் மில்னேஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஓரளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், அதை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், இது என்னோட டீம், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.